நம்ம சேனலில் வந்து கார்லிக் ப்ரான் கிரேவி பண்ண போகிறோம், அதாவது பூண்டு ரால் தொக்கு பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம். நான் வந்து என்ன சரி சூடானேன்னு வந்து நம்ம மூணு ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு வந்து நான் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அதை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து ரெண்டு வெங்காயம் பொடிச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்கள். அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போய் சேர்க்கிறேன். ஏற்கனவே பூண்டு போட்டு செய்யறதுனா அரை ஸ்பூன் போதும். ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து வந்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கினப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு சேர்த்துட்டு அதோட சேர்த்து நம்ம வந்து அதையும் நான் வந்து நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து கிரேவிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நான் வந்து ரால் வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த வதக்கிட்டு வந்து ரால் சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரால் வந்து அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு தூள் சேர்க்குறேன். அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். வந்து அரை டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு நான் வந்து மிளகும் சோம்பும் வந்து பொடி பண்ணி வச்சதை தூவி விட்டுக்கிறேன். வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு, நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ரசத்தோடு வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாகவும் நம்ம வந்து கிரேவி போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு முக்கியமான ஆளை கூப்பிட போகிறேன். வாங்க அது யாருன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? உங்களோட ஆள் பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா? எப்படி பிடிக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா?